நந்தலால 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 ராஜ் வெப் நியூஸ் சேனல் வியூவர்ஸ்க்கு எங்களோட மாலை வணக்கங்கள். என் பேர் காயத்ரி. நான் காலம் சென்ற கிருஷ்ணவேணி லக்ஷ்மணன் கலாக்ஷேத்ரா முதல்வராக இருந்தவர் அவங்களோட பிரதான மாணவி மற்றும் மகள். வர வெள்ளிக்கிழமை, அதாவது கார்த்திகை தீபம் அன்னைக்கு, என்னோட கிருஷ்ணத்வனி ஸ்கூல் ஆஃப் நாட்டியா அப்படிங்கிற நாட்டியப்பள்ளி திருவான்மியூரில் நான் நடத்திட்டு வரேன். ரொம்ப காலமாக நடத்திட்டு வரேன். அதோட ஒரு முக்கிய படைப்பான ஒளிப்படைத்த கண்ணினாய் நாட்டிய நாடகம். நாட்டிய நாடகம்னு சொல்கிறத விட இது வந்து என்ன சொல்லணும்னா, இன்றைக்கி உள்ள சமுதாயத்துக்கு அன்னைக்கே எவ்வளோ அழகான ஒரு விதிமுறைகளை எழுதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிறைவான ஒரு நிகழ்ச்சி. இது யாரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னு தெரியலையே உங்களுக்கு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பற்றி தான். அவர் வந்து தமிழ்நாட்டில் நமக்கு தமிழுக்காகவே வாழ்ந்த ஒரு கவிஞர்களில் அவர் ஒருத்தர். தேசப்பற்று கொண்ட ஒருத்தரில் பாரதி போல் உண்டா நமக்கும் எல்லாரும் கேட்கறதுக்கு ஒரு ஆச்சரியம் தான். அவரோட இயக்கத்தில் வந்த நிறைய பாடல்கள் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும், நான் வந்து இன்றைக்கு உள்ள சமுதாய பிரச்சனைகளை அடிப்படையில் வச்சுட்டு மனசில் வச்சுட்டு அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும், எங்களால் என்ன செய்ய முடியும், எங்கள் நாட்டியத்தால் என்ன கொடுக்க முடியும் சமுதாயத்துக்குங்கிற ஒரு நோக்கத்தோட ஒளிப்படைத்து கண்ணினாய் நாட்டிய நிகழ்ச்சியை எடுத்து நடத்துகிறேன். போன வருஷம் இதே சமயம் ராமாயணம் நிகழ்ச்சி நாங்கள் நடத்தினது மூலமாக அன்புக்கரங்கள் அநாதை இல்லத்துக்காக 60,000 ரூபாய் நாங்கள் வந்து தானமாக கொடுத்தோம் எங்கள் ப்ரோக்ராம்னால, இதில் வர டிக்கெட்ஸ்னால். இதே மாதிரி இந்த வாட்டியும் ஒளிப்படைத்த கண்ணினாய் மூலமாக வர டிக்கெட் சேல்ஸ் எல்லாம் ஸ்ரீ மாதா கேன்சர் கேர், அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தொழுநோயாளர்கள், கேன்சர் பேஷண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் ஒரு மருத்துவ வசதி இல்லாத அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துகிறேன். இதில் வந்து 48 மாணவிகள் பங்கேற்கிறாங்க. என்னோடய மாணவிகள் மட்டும் இல்லாமல் பெங்களூர்லேருந்து வைஷ்ணவி நாட்டியசாலாங்கிற ஒரு நாட்டியப்பள்ளியிலேருந்து ஸ்ரீ மிதுன் ஷியாம், அவர் வந்து ஆர்டிஸ்டிக் டைரக்டர், அவரும் ரொம்ப சீனியர் டான்சர், ஹேமமாலினி, அப்புறம் வந்து இன்னும் பெரிய பெரிய சினிமா டான்சர்ஸோடலாம் அவர் ஆடின அந்த ஒரு முன் அனுபவமும் இருக்குது அவருக்கு. இருந்தாலும் எங்களோட இணைஞ்சு, அதாவது என்னென்னா, நம்ம தான் பார்த்துட்டே இருக்கோம். நம்ம எங்கே பார்த்தாலும் அரசியல் நடத்திட்டுருக்கு. சபரிமலைக்கு போனால் அங்கே ஒரு அரசியல் நடக்குது. நம்ம
தலைமையிலேயே வந்து தலையே இல்லாத ஒரு தலைநாடனம் ஓடிட்டுருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எதுவுமே நாங்கள் தொடலை. நல்லிணக்கம், நல் ஒழுக்கம், ஒத்துமை, அதே மாதிரி ஒரு கட்டுப்பாடு, இதெல்லாம் சின்ன பிள்ளையிலேயே, அதாவது வந்து அஞ்சில் விளையாடுறது அம்பதில் விளையாடுறது சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சின்ன பிள்ளைக்கே நம்ம வந்து சொல்லி ஊட்ட ஊட்ட தான் அவங்க வந்து நாளைக்கு வந்து எங்களை மாதிரி ஃப்யூச்சர் ஜென்ரேஷனாக ஆகும்போது அவங்க நாங்கள் சொல்லிக் கொடுத்த கருத்தை நல்ல விதமாக இன்னொருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்க உதவும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு என்றைக்குமே இருக்குது. நான் இந்த பாட்டெல்லாம் 4 வயசுலேருந்து படித்ததுக்கு, என்னோடய பள்ளிக்கூடத்துலேருந்து 4 வயசுலேருந்து நான் படிச்சிருக்கேன். நான் ஓடி விளையாட பாப்பா எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு தான், இருந்தாலும் அதில் சொல்கிற ஒரு கருத்து கூட நம்ம இன்றைக்கி பார்க்குறதே இல்லை. ஓடி விளையாட பாப்பான்னு சொல்லியிருக்கோம், எதுக்காக? உடல் ஆரோக்கியத்துக்காக. இன்றைக்கி என்னென்னா உடல் பருமன் ஜாஸ்தியாக போயிட்டு கண்டதையும் காணாதையும் சாப்பிட்டுட்டு நேரங்காலத்துக்கு தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு என்னத்தையோ வேலை பண்ணிவிட்டு எல்லாமே உடம்பெல்லாம் வீணாக போகிறதுக்கு அப்புறம் 10,000 ரூபா கட்டி ஒரு ஜிம்முக்கு போயிட்டு அங்கே போய் ஓடிக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கே சொல்லியாச்சு பாரதியார், காத்தால் எழுந்து ஓடி விளையாடுனா இதெல்லாம் எதுவுமே பிரச்சனையே வந்திருக்காதுன்னு. அது அந்த சின்ன சின்ன இந்த கோட்பாடுகள் இருக்குது இல்லையா, அன்னைக்கு எழுதினது வந்து அன்னியோடு போயிடலங்க. இன்றைக்கும் இன்றைக்குள்ள காலகட்டத்துலேயும் நம்ம எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நான் நாட்டியத்து மூலமாக கொண்டு போகணுங்கிற ஒரே ஆசையில் தான் இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். இதுக்கு வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ரா, அதாவது வந்து என்னோடய இசைக்கலைஞர்கள் 7 பேர், வயலின், பாட்டு, வீணை, மிருதங்கம், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு, தம்புரா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் லைவ் ஆர்கெஸ்ட்ராவோட நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக போகும்போது நாரதகான சபாவில் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 6:30 இதை நாங்கள் அரங்கேற்றம் பண்ண போகிறோம். கேட்கும் பொலில் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்கு தடா நந்தலாலா. கேட்கும் பொலில் எல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்கு தடா நந்தலாலா. ஒளிப்படைத்த கண்ணினாய் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா, ஏகப்பட்ட டாபிக்ஸ் எடுத்திருக்கோம். முதல் டாபிக் வந்து தெய்வம். ஏதாவது ஒரு தெய்வத்து மேலே நமக்கு வந்து அடிப்படை நம்பிக்கை இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு பயனே கிடையாது, அர்த்தமே கிடையாது அப்படின்னு நான் நம்புகிறேன். முதல்ல தெய்வத்தில் ஆரம்பித்து பிறகு தேசத்துக்கு போகிறோம். தேச பக்தி இல்லாத எவனுமே இந்த உலகத்தில் உருப்படுறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பி இது எல்லாமே என்னோடய கருத்துக்கள் மட்டுமே எடுத்துக்கோங்க, யாரையுமே என்னை பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுக்காக சொல்லலை. இதெல்லாம் பாரதியார் வந்து நம்ம சுதந்திர கால இந்தியாவுக்கு முன்னாடி எழுதியிருக்கார். நினச்சி பாருங்கள், அன்னைக்கு எழுதியிருக்காரு. நம்ம இன்றைக்கி ரேலி ஃபார் ரிவர்ஸ்னு இன்றைக்கி சண்டை போட்டுட்ருக்கோம், எல்லா நதிகளையும் இணைக்கணும், இங்கே பாலம் போடணும், அங்கே ஒற்றுமை இணக்கம் பண்ணணும்னு இன்றைக்கி சொல்லியிருக்கோம். அன்றைக்கே சொல்லியாத்து, வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். அவருக்கு எப்படி தெரியுமா, வெஸ்ட் பெங்காலில் வெள்ளம் வரப்போகுதுன்னு தெரியுமா? அன்றைக்கி தெரியாதே. இன்றைக்கும் மிகையான வெள்ளத்தை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, ஒரு வெள்ளம்லாம் எல்லோரும் வீட்டுக்கு போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறோமே. அந்த மாதிரி அன்னைக்கு என்ன எழுதினாலோ இன்றைக்கும் அதை வந்து சாத்தியப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணுங்கிறது தான் எங்களோட நாட்டிய படைப்பு ஒளிப்படைத்த கண்ணினாய். இதுக்கு வந்து காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சிகை அலங்காரம் அப்புறம் உடை அலங்காரம் நான் அமைச்சிருக்கேன். நான் காட்டன், அதாவது நம்ம தறி கைத்தறி பொருட்கள் ஹேண்ட்லூம்லேருந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி காஞ்சிபுரம் போயிட்டு தறி போட்டு எல்லாமே வந்து பட்டு ரொம்ப சேர்க்கலை. அந்த காலத்தில் வந்து பட்டு வந்து ரொம்ப கிடையாது. நம்ம கைத்தறி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அழகோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கைத்தறி வந்து நம்ம மேடையில் பிரதிபலிக்கணும்னு சொல்லி
பிரத்யேகமான உடைகள் நான் அமைச்சிருக்கோம் நாங்கள். அதே மாதிரி இந்த சுங்குடி சிலைகள், மதுரை சுங்குடி வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த மதுரை சுங்குடி ரொம்ப ஃபேமஸ், அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிரத்யேகமான விஷயங்கள் எங்கள் ஒளிப்படைத்த கன்னிநாயில் இருக்குது. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காக நாங்கள் பண்ணுறோம்னு நினைக்கும் போது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமை. மறந்துடாதீங்க, வர வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீப திருநாளாக இருக்கட்டும், நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு உங்கள் வீட்டு இருளை அகற்றலாம். ஆனால் மனத்திருள் போகணும்னா எங்கள் நாட்டிய நாடகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் மனத்திருள் போல் ஞான ஒளி பிறக்கும்னு நாங்கள் நம்பிக்கையோடு உங்களை கூப்பிடுறோம். வர வெள்ளிக்கிழமை நாரதகான சபா சத்குரு ஞானானந்த ஹால் ஆழ்வார்பேட்டையில் சாயங்காலம் 6:30 டிக்கெட் ஷோ. ஆனால் டிக்கெட்ஸ் எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் தயவு செஞ்சு டிக்கெட் வாங்கி ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காக நீங்களும் எங்களோட கைகோர்த்து ஒளிப்படைத்து கண்ணினாய் வாய் அப்படிங்கிறத நீங்களும் மனசில் உறுதியாக இந்த எங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை எங்களாலேயும் உங்களாலேயும் தான் வெளியேற முடியும்னு வேண்டி கேட்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக வரணும். நன்றி, வணக்கம். நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. காலை எழுந்தவுடன் பையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, போய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீ போய்ந்திருக்கலாகாது பாப்பா. மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். கேட்கும் போலேயில் எல்லாம் நந்தலாலும் கீதமிசை குதட நந்தலாலா, கேட்கும் போலியில் எல்லாம் நந்தலாலா நிந்தன். ராஜ் வெப் நியூஸ் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.